பலவே இன்றைக்கு குழந்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ரொம்ப அசிங்கம் என்று கருதுகிறார்கள். தன்னுடைய குடும்ப செலவுக்காக 1000 ரூபாய் மாதந்தோறும் வருவதாக அடுத்த வாரத்தில் நம்முடைய மாவட்டத்தில் அப்படி விட்டு போறவர்களுக்கு எல்லாம் கூட அந்த 1000 ரூபாய் கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். சார், இப்போ வருமான வரித்துறை சோதனை இப்போ ஏவா வேலு வீட்டில் நடக்குது, அதை பத்தி என்ன சார் திமுகவோட கருத்து? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் நடக்குது, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. தமிழ்நாடு கர்நாடகாக்கெல்லாம் டெல்லியில் வர சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க சார். தமிழ்நாடு கர்நாடகா பாண்டிச்சேரி. சரி. அரசாங்கமே உங்களுக்கு அந்த பருவத்தில் செய்ய வேண்டிய அந்த மன நிறைவான பணிகளை அரசு செய்திருக்கிறது. பொதுவாகவே மனித சமுதாயத்தில் வீக்னஸ் பார்ட்னர் பெண்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அதை தோற்கடிக்கிற அளவுக்கு பெண்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எனவே பல பேர் இன்றைக்கு குழந்தை பெற்றுக் கொள்வது கூட ரொம்ப அசிங்கம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று மனமோந்து மாலை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களை நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக பெண்கள் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று அதுதான் எங்கள் கட்சியுடைய நோக்கம். கலைஞர் அவர்கள் இருக்கிற பொழுது பஞ்சாயத்து ஊழியர்களை பஞ்சாயத்துக்களை 36% கொடுத்து பல பேரை தலைவராக்கிறார், பல பேர்கள் தலைவர் பெருந்தலைவராகிறார்கள். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் கூட அத்தகைய நடைமுறை வர வேண்டும் என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு சர்வீஸ் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் அவர்கள் அப்பொழுது கலர் டிவியை கொடுத்தார்கள். இப்பொழுது இருக்கிற தினமதி முக ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தாய்மார்கள் தன்னுடைய குடும்ப செலவுக்காக 1000 ரூபாய் மாதந்தோறும் வருவதாக இன்னைக்கு அறிவித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். இன்னும் அடுத்த வாரத்தில் நம்முடைய மாவட்டத்தில் அப்படி விட்டு போறவர்களுக்கெல்லாம் கூட அந்த 1000 ரூபாய் கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். சார், இப்போ வருமான வரித்துறை சோதனை இப்போ ஏவா வேலு வீட்டில் நடக்குது, அதை பற்றி என்ன சார் திமுகவோட கருத்து? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டில் நடக்குது, அது மாதிரி இன்றைக்கி அது நடந்திருக்கு, அவ்வளோதான். அதை நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறோம். அதே போல இன்னைக்கு வந்து காவேரி ஒழுங்காற்று குழு வந்து தண்ணீர் தர முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு ஏமா கைப்பட்டோம். தர யாரு தம்பிங்க இது பின்னாடி? அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. இதுக்கு வந்து நாலு மாநிலங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க சார். காவேரி ஒழுங்காட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்க சொல்லி தமிழ்நாடு கர்நாடகாக்கெல்லாம் டெல்லியில் வர சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க சார். தமிழ்நாடு கர்நாடகா பாண்டிச்சேரி. சரி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.